ஹாய், திஸ் இஸ் யுவர் சினிமா ஃபார் தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற படம் பூமிகா. வாங்க நீங்கள் வீடியோக்குள்ளே போவோம். பூமிகா என்ன படத்தோட கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம படத்தோட ஹீரோயின் ஒரு ப்ராஜெக்ட்காக தன்னோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் ஒரு அமானுஷியம் அவங்கள வந்து தொடத்த ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அவங்க என்ன ஆனாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பற்றி பார்ப்போம். இந்த படத்தோட முதல் ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கண்டிப்பாக இந்த படத்தோட ஹீரோயினான நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்கள் தான். படத்துக்கு படம் அவங்களோட ஆக்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிட்டே வருது. இதுக்கு முன்னாடி திட்டம் இரண்டு அப்படிங்கிற ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான கான்செப்டில் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் முழுக்க முழுக்க வந்து ஒரு ஹாரரை பேஸ் பண்ணியிருந்தாலுமே இந்த படம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜேர்னலில் படம் ஃபுல்லாகவே ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ரெண்டாவது பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கண்டிப்பாக இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே அண்ட் சினிமாட்டோகிராஃபி தான். இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. ஒரு சூப்பரான ஹாரர் படத்துக்கு தேவையான எல்லா எலமெண்ட்டுமே இந்த படத்தில் சினிமாட்டோகிராஃபியில் தர ட்ரை பண்ணியிருக்காங்க. அது அவுட்புட்டில் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. இந்த படத்தோட மூணாவது பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, என்ன தான் நிறைய ஹாரர் படங்கள் வந்தாலும் அதில் பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த படங்கள் வெறும் காமெடியை பேஸ் பண்ணி மட்டுமே எடுத்துகிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் இந்த படத்தில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே அருமையான ஒரு சோஷியல் மெசேஜ் சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே பார்க்க ஒரு தகுதியான படமாக தான் இந்த படம் ரிலீஸ் ஆகியிருக்கு. இப்போ இந்த படத்தில் இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸ் பற்றி பார்ப்போம். இந்த படத்தோட முதல் நெகட்டிவ் அப்படிங்கிறத விட இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒரே நெகட்டிவான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கண்டிப்பாக நம்ம நிறைய ஹாரர் படங்கள் பார்த்துருப்போம். அந்த படங்களை பார்க்கக்கூடிய நிறைய டெம்ப்ளேட்டான விஷயங்கள் இந்த படத்துலையும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதை மட்டும் மாற்றி நிறைய டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த படம் ஒரு தனியாக ஒரு சூப்பரான படமாக ஒரு நிலைச்சு நின்றுருக்கும். பட் அந்த ஒரு சில விஷயங்களில் மட்டும் இந்த படத்தோட குழு பார்த்திங்க அப்படின்னா கோட்டையை விட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, கண்டிப்பாக இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துக்கு ஒரு தேவையான ஒரு சோஷியல் மெசேஜ் உள்ள படமாக தான் இந்த படம் ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த படம் கண்டிப்பாக நம்ம விவேக் சார் அவர்களுக்கு ஒரு ட்ரிபியூட் படமாக கூட இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. அந்தளவுக்கு இந்த படம் ஒரு சூப்பரான சோஷியல் மெசேஜோட ரிலீஸ் ஆகியிருக்கு. அதே மாதிரி இந்த படம் ஒரு நல்ல ஹாரர் படமாகவும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே இந்த படத்தை ஒரு டைமாவது வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம புதுசாக படுற எந்த ஒரு வீடியோ வந்தாலும் உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிஃபிகேஷன் வரும். திஸ் இஸ் சைனிங் ஆஃப் சினிமா ஃபார் தமிழ்.